என்னை இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண வச்ச என்னோடய ஃபேன்ஸ், என்னோடய ஃபேமிலிஸ், உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே இந்த டைட்டில் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் ப்ரோக்ராம் தாங்க. சமீபத்தில் ஆரம்பித்த இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிகளவு வரவேற்பை பெற்றிருக்கு. ஜனவரி மாதம் தொடங்கின இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்குங்க. கடந்த 10 மாதங்கள் நடந்த சூப்பர் சிங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக ரசிகர்களோட வெற்றி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா தான். ஆல்ரெடி இவர் ஜீ தமிழ் பொதிகை தொலைக்காட்சிகளை பாடி கலந்துக்கிட்டு அருமையாக தன்னோட முழு திறமையும் காமிச்சு இப்போ சூப்பர் சிங்கரும் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அவர் டைட்டில் வின் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க. இருந்த போதும் சில பேர் திட்டியும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் முதலாவதால இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பு பெற்றவர் நம்ம காரைக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தமிழரான முத்துச்சிற்பி. அதை தொடர்ந்து அனு ஆனந்த், பரத், மான்சி, அபிலேஷ், கடைசியா நம்ம ஸ்ரீதர் சேனா வைல்ட் கார்டில் வின் பண்ணி போனாரு. ஆமாங்க, நடுவர்கள் செஞ்ச தவறால நடுவர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டிருந்தாரு நம்ம ஸ்ரீதர் சேனா. மக்கள் ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கி ஸ்ரீதர் சேனாவை வைல்ட் கார்டில் வெளியேற்றிருக்கவே மாட்டாங்க. இது அனிருத்து சுட்டி கட்டிருந்தாரு எல்லா நடுவர்கள் முன்னாடி இறுதிப் போட்டியில. நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு வைல்ட் கார்டில் நீங்க வெளியேற்றப்படாமல் இருந்திருந்தா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் நடுவர்களை அசிங்கப்படுத்தி இருந்தாருங்க அனிருத். அதுவே மிகப்பெரும் அளவில் சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப பிரபலமான நம்ம சித்ரா அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க பாடுறதுக்கு ரொம்பவே தகுதியானவர், மேலும் பாத்தீங்கன்னா இறுதிப் போட்டியில இவர் வின் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா அனு ஆனந்த், ஸ்ரீனிவாஸ் சார், சிவாங்கி, நித்யாஸ்ரீ, சாம் விஷால், ஸ்வேதா மோகன் அப்படின்னு எல்லா போட்டியாளர்கள் மற்றும் ஆல்ரெடி கலந்துக்கிட்டவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய முறையில் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே சினிமா துறையில் ஃபேமஸாக இருக்க ஸ்ரீபிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் வழக்கமாக எல்லாரும் ஆண்கள் போட்டியாளர்களும் ஜெயிக்கிறாங்க, பெண்களுக்கு உரிமை வழங்கப்படுறதே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஸ்ரீதர் சேனா எதுக்காக வைல்ட் கார்டில் வெளியேற்றப்பட்டாரு, எதுக்கு திரும்பியும் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா யாரு மேலே தப்பு இருக்கு, நடுவர்கள் மேலே தப்பா இல்லை ஸ்ரீதர் சேனா மேலே தப்பா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அவங்க சொல்றத பார்த்தா ஸ்ரீதர் சேனாக்கு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கருத்தை தெரிவிச்சாங்க. இதுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சேனாக்கு தகுதி இருக்கு அப்படின்னு அவங்க போட்ட போஸ்ட்டுக்கு பதிவுக்கு எல்லாரும் திட்டிட்டு வர்றாங்க ஸ்ரீபிரியாவை. மேலும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் தொடர்ந்து 8 சீசனாக ஆண்கள் மட்டுமே ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. பெண்களுக்கு 2 மற்றும் 3வது வாய்ப்பு கூட வழங்கப்படல அப்படின்றதையும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதனால எல்லாரும் சமூக வலைதளத்தில் பெரும் சர்ச்சை பொருளாக மாறிட்டு வருது. முத்துச்சிற்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை எந்த ஒரு பரிசையும் வழங்காதனால அவங்க ரசிகர்களும் மிகப்பெரும் கோபத்தில் இருக்காங்க. இதனால அவரை முதலாவதாளா இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை வழங்கிட்டு இப்படி ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஸ்ரீதர் சேனா ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் முழு திறமையால தான் இறுதிப் போட்டியில வின் பண்ணாரு அப்படின்றதையும் எல்லாரும் முன்னாடி முன்னிலையில எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி சர்ச்சைக்குள்ள மோடில தான் போயிட்டு இருக்கு. நடுவர்களை ஸ்ரீதர் சேனா வெற்றி பெற்ற தருணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாறி மாறி ரசிகர்கள் தங்களோட குறைகள் மற்றும் நிறைகளை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நீங்களே சொல்லுங்க, முத்துச்சிற்பிக்கு பரிசுகள் கொடுத்துருக்கலாமா, இல்லை அபிலேஷ் மற்றும் பரத் வின் பண்ணது சரியா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சேனா தகுதியானவரா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.